ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மகாராஜா மூவி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில் அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு உடனே அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்வார், நீ தான் நாளைக்கு வரமாண்டல்ல அந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போதுல போவார். அப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழ திட்டுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முடிச்சில் அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க. அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணும், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணுங்க முச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸ் அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடிச்சில இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சில அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சில மகாராஜா சொல்லுவார், என்னோடய லட்சுமி காணும் அப்படிங்க முடிச்சில மகாராஜா, இந்த லட்சுமினா யாருங்க முடிச்சில அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை, அது என்னோடய குப்பை தொட்டி,
அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சுல இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாள் தருவியா அப்படிங்கும் போச்சுல ஆமாம் ஃபஸ்ட்டு 500,000 தாரேன், 500,000 வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 500,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 500,000 தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து, அதுக்கப்பிறகு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்பிறகு அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கு பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க. அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்ருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார். அதை மகாராஜாவும் பார்ப்பார். அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார். ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போக முச்சில் அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கப்பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்க முச்சில் எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போது அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு 6 ரூபா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சுட்டு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கு பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 700,000 தாரேன், அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான். அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் போச்சு மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில்
ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்ட்லாம் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார், ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கிற அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்க முச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்க முச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கு பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சி. அப்படி போகும் வச்சில் இவர் கரெக்டாக பைக்கில் வந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் வந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள், கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா, சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரமோச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும். அப்போது அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போது யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம், தனா, அப்புறம் நல்ல சிவம், அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுறப்பல்ல அந்த நல்ல சிவம், அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு 2 பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் சேஞ்ச் சொல்லியிருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு
இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார், அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கப்பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க, அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவன ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கப்பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கப்பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். மூணாவது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார், ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார். அப்படிங்கும் போச்சில் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான், அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடித்து, அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கப்பிறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பான அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கப்பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்ருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அவ அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மு அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான், அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோட இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, சீ யூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்வார், நீ தான் நாளைக்கு வரமாண்டா இந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போதுல போவார். அப்போ அவங்க வீட்டு ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடெண்ட் ஆயிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு
அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழ திட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முச்சில் அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க. அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணும், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணுங்க முச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸ் அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடிச்சில இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சில அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சில மகாராஜா சொல்லுவார், என்னோடய லக்ஷ்மி காணும் அப்படிங்க முடிச்சில மகாராஜா, இந்த லக்ஷ்மினா யாருங்க முடிச்சில அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை, அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாள் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 5 லட்சம் தாரேன், 5 லட்சம் வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 5 லட்சம் தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறக்கு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து, அதுக்கப்புறக்கு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறக்கு அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கு பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கு பிறகு
அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடி காட்டுவாங்க, அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார். அதை மகாராஜாவும் பார்ப்பாரு. அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார், ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போகும்போச்சில் அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கப்பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்கும் போச்சில் எங்கள் கருப்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போது அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு அருவா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கப்பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில் அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கப்பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கப்பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கப்பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7 லட்சம் தாரே, அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான். அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் போச்சில் மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில் ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்டில் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கப்பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கும்போச்சில் அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கப்பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கப்பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சி. அப்படி போகும்போச்சில்
இவர் கரெக்டாக பைக்கில் இருந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் இருந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள், கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா, சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைம்ல வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரம்போச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும், அப்போ அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போ யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க, பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க, அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம், தனா, அப்புறம் நல்ல சிவம், இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்குறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்குறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க, மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுவாங்க, அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வரம்போச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுறப்பல்ல அந்த நல்ல சிவம், அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு 2 பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது, போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார், அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க, அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும்போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவரன்னு ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். 3வது நபர் யார் அப்படிங்கும்போச்சில் அந்த
மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார். ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார். அப்படிங்கும் போச்சு செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான், அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடிச்சு, அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கு பிறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பா நான் அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அவ அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மூச்சில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான், அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு வந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோடு இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, see you. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்லுவார், நீ தான் நாளைக்கு வரமாண்டா இந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போச்சில் போவார். அப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடெண்ட் ஆகிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழுத்திட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முடிச்சில் அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு
அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க. அவள் 10th தான் படிக்கிறான், இது 1 week வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கப்புறக்கு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணோம், அந்த குப்பை தொட்டி காணோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணோங்க மச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸ் அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடியல, இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சில அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சில மகாராஜா சொல்லுவார், என்னோடய லக்ஷ்மி காணோம் அப்படிங்க முடிச்சில மகாராஜா, இந்த லக்ஷ்மினா யாருங்க முடிச்சில அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை, அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாளும் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 5 லட்சம் தாரேன், 5 லட்சம் வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 5 லட்சம் தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறக்கு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து. அதுக்கப்புறக்கு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறக்கு அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கு பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க. அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்ருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார். அதை மகாராஜாவும் பார்ப்பார். அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார், ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போக முச்சில் அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கு பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு பிறகு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்க முச்சில் எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போ அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு அருவா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கு பிறகு
அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போதுல அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கு பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7 லட்சம் தாரே, அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான். அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும்போது மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போதுல ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்டில் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போதுல இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கு பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு. அப்படி போகும்போதுல இவர் கரெக்டாக பைக்கில் வந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் வந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள். கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா. சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார்.
அதே டைம்லேயே அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரம்போச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும். அப்போது அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போது யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம், தனா, அப்புறம் நல்ல சிவம், இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க மூணு பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுற பள்ளம் அந்த நல்ல சிவம் அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார் அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவன ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். மூணாவது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார். ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார் அப்படிங்கும் போச்சில் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடித்து அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கு பிறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பான அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்ருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மூச்சில்
அவன் யோசிப்பாயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான், அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து உளுந்துருவான், உளுந்து இறந்துருவான். அதோடு இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, see you. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சல, அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவு எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு உடனே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்லுவார், நீ தான் நாளைக்கு வரமாண்டல்ல அந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போதுல போவார். அப்போ அவங்க வீட்டு ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழ திட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு பில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முச்சில அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க, அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணும், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணுங்க முச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸ் அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு
செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடியல, இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கப்பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சில அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சில மகாராஜா சொல்லுவார், என்னோடய லக்ஷ்மி காணோம் அப்படிங்க முடிச்சில மகாராஜா, இந்த லக்ஷ்மினா யாருங்க முடிச்சில அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை, அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க, கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாளும் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 500,000 தாரேன், 500,000 வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 500,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 500,000 தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து, அதுக்கப்பிறகு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்பிறகு அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கப்பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க, அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு, அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்ருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார், அதை மகாராஜாவும் பார்ப்பார். அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார், ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போக முச்சில அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான், அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார், ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கு பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், அதுக்கு பிறகு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்க முச்சில எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போ அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு 6 ரூபா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கு பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7,00,000 தாரே, அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான், அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க, சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன், கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன், எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன்.
எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவேன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகா அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில் ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்ட்லாம் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்க முச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கு பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு. அப்படி போகும் வச்சில் இவர் கரெக்டாக பைக்கில் இருந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் இருந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள். கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா. சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரமோச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும். அப்போ அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போ யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம் தனா அப்புறம் நல்ல சிவம் அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய்
அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுற பள்ளம் அந்த நல்ல சிவம் அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்க பட்சம் ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார் அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி சொல் இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன் இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவரன்னு ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிடி டீச்சர் அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். மூணாவது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார், ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார். அப்படிங்கும் போச்சில் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடித்து அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கு பிறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பான அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்ருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அவ அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான். அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோட இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, சீ யூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்வார், நீ தான் நாளைக்கு வரமாண்டா இந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார்.
அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போதுல போவார். அப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழுத்திட்டுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முச்சில அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க. அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணும், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணுங்க முச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸு அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடிச்சுல இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சுல அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சுல மகாராஜா சொல்லுவார், என்னோடய லட்சுமி காணும் அப்படிங்க முடிச்சுல மகாராஜா, இந்த லட்சுமினா யாருங்க முடிச்சுல அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாளும் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 500,000 தாரேன், 500,000 வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 500,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக.
5 லட்சம் தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து. அதுக்கப்புறம் மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கப்பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கப்பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க. அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவாரு. அதை மகாராஜாவும் பார்ப்பாரு. அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார். ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போக முச்சில் அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கப்பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்க முச்சில் எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போது அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு 6 ரூபா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கப்பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில் அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கப்பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கப்பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்பிறகு ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கப்பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7 லட்சம் தாரேன், அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான். அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் போச்சு மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில் ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்குன்னு ஒரு செயினும் செஞ்சு டைமண்டில் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட
மகாராஜா அவர்கிட்ட பேசுவார், ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கிற அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்க முச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்க முச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கு பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சி. அப்படி போகும் வச்சில் இவர் கரெக்டாக பைக்கில் வந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் வந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள், கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா, சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரமோச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும். அப்போது அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போது யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம், தனா, அப்புறம் நல்ல சிவம், அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுறப்பல்லாம் அந்த நல்ல சிவம், அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு 2 பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது, போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார் அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி
இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவன ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கப்புறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கப்பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். மூணாவது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார். ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார். அப்படிங்கும் போச்சில் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான், அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடிச்சு, அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கப்புறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பானா அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கப்புறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்ருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அவ அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மூச்சில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான். அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோட இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, சீ யூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்லுவார், நீ தான் நாளைக்கு வரமாண்டல்ல அந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போச்சில் போவார். அப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடெண்ட் ஆகிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்ட்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழ திட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து
கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கப்புறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார் அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு பில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முச்சில் அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க. அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கப்புறக்கு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லட்சுமி காணும், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்ட்டு. அதுக்கப்பிறகு குப்பை தொட்டியை காணுங்க மச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸு அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கப்பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடிச்சில இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கப்பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சில அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சில மகாராஜா சொல்லுவார், என்னோடய லக்ஷ்மி காணோம் அப்படிங்க முடிச்சில மகாராஜா, இந்த லக்ஷ்மினா யாருங்க முடிச்சில அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாளும் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 5 லட்சம் தாரேன், 5 லட்சம் வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 5 லட்சம் தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறக்கு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து, அதுக்கப்புறக்கு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறக்கு அப்படி அவங்க தேடிட்டு இருக்க முச்சில அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கப்பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கப்பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க, அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சு அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார். அதை மகாராஜாவும் பார்ப்பார். அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார், ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா.
அப்படி போகும்போச்சில் அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கப்புறக்கு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுப்பார் அவர் அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்கும் போச்சில் எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போது அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு அருவா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கப்பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில் அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கப்பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கப்பிறகு அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கப்பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7 லட்சம் தாரே, அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான். அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் போச்சில் மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில் ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்டில் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கப்பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கும்போச்சில் அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கப்பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கப்பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். அப்போ போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு. அப்படி போகும்போச்சில் இவர் கரெக்டாக பைக்கில் இருந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் இருந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு
அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள், கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா, சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க, அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரமோச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும், அப்போ அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போ யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள் அந்த செல்வம், தனா, அப்புறம் நல்ல சிவம், இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுறப்பல்லாம் அந்த நல்ல சிவம், அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு 2 பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது, போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார், அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவரன்னு ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். 3வது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த 3வது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார். ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார் அப்படிங்கும் போச்சில் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடித்து. அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கு பிறகு மகாராஜாவோட பொண்ணு
ஜோதி வருவா, ஜோதி வந்து அப்பா நான் அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எது கேட்டால் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவா. அதே டைமில் அவ அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவன் என்னோடய பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், உன் ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான், அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோடு இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, சீ யூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சலூன் கடையை காட்டுறாங்க. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து மகாராஜா ஒர்க் பண்ணுறாரு, ஹீரோ. அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ண முடிச்சில அவருக்கு ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட ஓனர் வந்து அவரை திட்டுறாரு, உனக்கு அடிக்கடி லீவு எடுக்கிறதா வேலையாக போச்சு அப்படின்ட்டு. அப்படின்னு உடனே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமரும் வருவார். உடனே அந்த ஓனர் சொல்வார், நீ தான் நாளைக்கு வரமாண்டா இந்த வேலையும் சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அவர் அந்த வேலையை செய்வார். அதுக்கு பிறகு அவர் அடுத்த நாள் லீவு போடுவார். அப்போ அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி கூட போகும்போதுல போவார். அப்போ அவங்க வீட்டு ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பொம்மை வாங்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒவ்வொரு பொம்மையாக காட்டுவார், இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு பொம்மைக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் இவரே தனியாக ஒரு பொம்மை வாங்கிட்டு போவார். அப்போ கரெக்டாக அவர் பில் காசு கொடுக்கும் போச்சுல பார்த்து அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு பார்த்து ஒரு லாரி உள்ளே போய் ஆக்சிடெண்ட் ஆகிரும், அந்த வீடை இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய அப்புறம் அவர் வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து அவர் வந்து நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து அந்த பொண்ணை நல்லா படிக்க வைப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விளையாட்டில் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட். அவள் பேர் ஜோதி. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோதி வந்து ஜூஸில் வந்து குவார்டர் கலந்து கொடுத்துட்டா அப்படின்ட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து விழ திட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவளோட அப்பாவை இவ கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, என் மகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்ஸிபல் நம்பாமல் அவளை ரொம்ப திட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த தப்பு பண்ண பையனை நிரூபித்து காமிச்சிருவாங்க அவங்க பிடி டீச்சர். அதுக்கு பிறகு அவங்க அப்பா என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், கேட்டால் தான் இடத்த விட்டு காலி பண்ணுவேம்பாங்க. கடைசியில் அந்த அவர் பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி அவரை வெளியே தள்ளி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அவர் ஒரு பில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாரு, அதை பிடிச்சி அவர் இழுக்க முடிச்சில அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிரும். பார்த்தா அந்த கட்டிடமே கொஞ்சம் தகர்ற மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த பிரின்ஸிபல் சாரிம்மா என்ன மன்னிச்சிருமான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அவளுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவளோட ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்பாங்க, அவள் டென்த் தான் படிக்கிறான், இது 1 வீக் வந்து கேம்ப் போகணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க டீச்சர் பிடி டீச்சர் தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாரம் இருக்க மாட்டாங்கிறதுனால அவள் சொல்லுவான், அவங்க அப்பாட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குப்பை தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குப்பை தொட்டி பேர் வந்து லட்சுமி, அதையும் நல்லா பார்த்துக்கிடணும், நான் அப்பப்போ செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். கடைசியில் அந்த பொண்ணு கேம்புக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் வந்து
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த லக்ஷ்மி காணோம், அந்த குப்பை தொட்டி காணோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு குப்பை தொட்டியை காணோங்க மச்சில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மச்சில் அங்கே உள்ள போலீஸ்லாம் அவங்க சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு லூஸு அப்படின்னு நினைப்பாங்க அவரை. அதுக்கு பிறகு இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்படி அவருக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கோம், காதலையும் அடிபட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்துறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிப்பார். அதை பிடித்த உடனே அதை இவங்கெல்லாம் அவரது வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண முடிச்சுல இவர் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்பார். அதில் அது எல்லாமே கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் இதெல்லாம் பார்ப்பார், யார் இப்படி பண்ணா அப்படிங்க முடிச்சுல அந்த மகாராஜாவை காட்டுவாங்க. அப்போ மகாராஜாவை காட்ட முடிச்சுல மகாராஜா சொல்லுவார், என்னோடய லக்ஷ்மி காணோம் அப்படிங்க முடிச்சுல மகாராஜா, இந்த லக்ஷ்மினா யாருங்க முடிச்சுல அவர் அந்த போலீஸ் கேட்பார், நகையா எவ்வளோ எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிறகு பார்த்தா இல்லை அது என்னோடய குப்பை தொட்டி, அதனால் அவரை குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவரை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க. கண்ணை வச்சுலாம் சுடுறேன்ட்டு மிரட்டி அவரை வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் வந்து வேற ஒரு ஆளை அடிக்க ஹாப்பில் இவர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும் போச்சில் இந்த குப்பை தொட்டிக்கு இவ்வளோ எவ்வளோ நாளும் தருவியா அப்படிங்கும் போச்சில் ஆமாம் ஃபஸ்ட்டு 500,000 தாரேன், 500,000 வரைக்கும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதனால் இவங்க 500,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக அமௌண்ட்டு காசு வந்து லாபம் பார்ப்பாங்க அதிகமாக, 500,000 தாரேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறக்கு மகாராஜாவோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வந்து, அதுக்கப்புறக்கு மகாராஜா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறக்கு அப்படி அவங்க தேடிட்டுருக்க முச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு ஆள் நல்ல சிவம், அதுக்கு பிறகு கொழுந்துன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லோரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதே டைமில் இங்கே 2-3 போலீஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத தேடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் தனாங்கிற ஒரு ரவுடியை காட்டுவாங்க, அவர் வந்து அந்த உள்ளூர் மெக்கானிக் அந்த கார் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வராரு. அப்போ அவரோட காரில் இருந்த அந்த கருப்பு கண்ணாடியை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அதே நாள் நைட் வந்து அந்த தனாங்கிறவை அந்த அரசியல்வாதி வந்து குடிச்சிட்ருப்பாரு. அப்போ அவர் டீமோடு இருக்கும் போச்சுல அந்த தனாங்கிறவர் அந்த அரசியல்வாதியை ரொம்ப அடி அடி நடிச்சிருவார். அதை மகாராஜாவும் பார்ப்பார். அதுக்கப்பிறகு மகாராஜா வந்து அந்த தனாவை கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணுவார், ஃபாலோ பண்ணி போவார் ஒவ்வொரு இடத்துக்கா. அப்படி போக முச்சில அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அப்போ மகாராஜா வந்து அவனை ரொம்ப பிடிச்சு ட்ரை பண்ணுவார், ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓடுவான். அதுக்கு பிறகு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு பிறகு அவர் ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருப்பார் அவரை அவனை. அப்போ அவர் ஒவ்வொன்றா கேட்கும் போச்சில் எங்கள் கற்பாடு ஒன்றும் போலீஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு இவர் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பண்ணுவார். அப்போ அவன் வந்து ஓடுறதுக்கு இப்போ பைக்கில் ஓடுறதில் இவர் அடித்து போட்டுட்டு பைக்கில் ஓடுறதுக்கு பார்ப்பான். அப்போ அவர் அந்த ஒரு 6 ரூபா வச்சு தலையை வெட்டி போட்டுருவார். அதுக்கு பிறகு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போவார். அடுத்த நாள் மகாராஜா யார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கிறா அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பார்க்கும் போச்சில அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர்கிட்டையும் அவர் நல்லா பேசுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு யாராவது இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்க முடிச்சுட்டு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். அதுக்கு பிறகு அவர் யார் அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு
அந்த போலீஸும் அந்த ஒவ்வொரு இடத்துமா செக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு போலீஸ் சொல்வார், தம்பி இவங்க தேடுற மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இவங்க அதை அலட்சியமாகப்படுத்திடுவாங்க அப்படின்பாரு. அதனால் இவர் வந்து சொல்வார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி சார் அப்போனா நான் உங்களுக்கு 7 லட்சம் தாரே, அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படிம்பாரு. அதனால் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு அந்த டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி இருப்பான், அவன் வந்து ஒரு 3 பேர் கூட்டாளி மாதிரி சேர்ந்துருப்பானுங்க. சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கொள்ளையடிப்பானுவன். கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுப்பானுவன். எடுத்துகிட்டு அதே டைம் அந்த வீட்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் கொண்டுருவானுவன். எப்படியாவது கொண்டு போட்டுட்டு வந்துடுவானுவன். அப்படி அந்த டீமையும் இந்த இதில் வந்து விசாரிப்பாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் மகாராஜா வந்து அந்த ஒவ்வொரு இதில் மிச்சம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போ அவர் மகன் அவர் ஒய்ஃப் எல்லோரும் சின்ன பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அதே டைம் வந்து அவர் திருடி திருடி தான் எல்லாத்தையுமே சேர்க்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவரோட வேலை ஃபுல்லாக அவர் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் கொள்ளையடித்து கொள்வது தான் அவங்களோட வேலையே. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கும் போச்சில் ஒரு நாள் வந்து அந்த ஆளோட வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும் அவரோட பொண்ணுக்கு. அன்னைக்கு வந்து அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு வந்து அவரோட இது ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வருவார் கடையிலேருந்து. அப்போ அவங்க பாப்பாவுக்கு இன்னொரு செயினும் செஞ்சு டைமண்டில் வாங்கி வச்சுருப்பார். அப்போ அந்த செயினோட அவர் வந்து கடைக்கு இது மகாராஜாவோட சலூன் கடைக்கு வருவார். அப்போ வந்து அங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவார். அந்த டைமில் வந்து அவரோட மகாராஜா அவர்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் வந்து ஒழுங்காக பதில் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அவங்க கொலை பண்ணுற நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். அதை வந்து அவரோட கூட்டாளி இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி இப்படி சொல்வார், நம்மளோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்க்கும்போச்சில் இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்க முச்சில் திடீர்னு பின்னாடி மகாராஜா வந்து வெளியே போயிருந்திருப்பார். அந்த டைமில் பேட்டரி இல்லாமல் அவர் உள்ளே வந்துடுவார். அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கு பிறகு அவர் இவங்களுக்கு தாடியை ட்ரிம் பண்ணி விடுவார். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த செல்வங்கிறவர். போன பிறகு அவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அப்போ மகாராஜாவோட கடையில் வந்து இவர் அந்த டைமில் வந்து ஒரு அவர் பாப்பாவுக்கு போடுற செயினை வச்சுட்டு போயிடுவார், மறந்து வச்சுட்டு போயிடுவார். அதை வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாராஜா போவார் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு. அப்படி போகும் வச்சில் இவர் கரெக்டாக பைக்கில் வந்து இறங்கியோ போலீஸோ ஒரு ஜீப்பில் வந்து இறங்கி இவரை பிடிக்கிறதுக்குன்னு வரும் அந்த செல்வத்தை. அப்போ இவர் நினைப்பார் மகாராஜா தான் இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாராஜா மேலே ஒரு வன்மத்தை வச்சுருப்பார். அதுக்கு பிறகு அந்த போலீஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லும், இவன் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கான், நிறைய பொண்ணுங்களும் கெடுக்கலாம் செஞ்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப், நீயும் எனக்கு வேண்டாம், என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கும் ஆல்ரெடி இவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவரோட குழந்தை அப்படி இதாயிருமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு வந்து கேம்புக்கு போயிருப்பாள். கேம்புகளில் போய் நல்லா விளையாண்டுட்டுருப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பான். அதே டைம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா. சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்றப்பா. அதனால் அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பார். போயிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு ஷூ வாங்குறதுக்குன்னும் ஒரு செப்பல் கடைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கடையில் வந்து அதே மாதிரி ஷூ இல்லைன்னொன்னே இங்கே கம்பெனியில் இருக்கும், அதனால் குடோனில் இருக்கும், அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 3 ஹவர் ஆகும்பாங்க. அதனால் இவர் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து வாங்குவார். அதே டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வரமோச்சில் இந்த பொண்ணு கதவை திறக்கும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும். அப்போ அந்த பொண்ணை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும். அப்போ யாரோ அந்த பொண்ணோட வாயை பொத்துவாங்க. பொத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரொம்ப அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு
அப்படியும் அந்த ஒரு கூட்டாளிகள், அந்த செல்வம், தனம், அப்புறம் நல்ல சிவம், இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரமாட்டாங்க. மகாராஜாவை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட இது செல்வத்தோட பழி வாங்கிறதுக்கு, செல்வத்தை ஒருத்தனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு நினச்சி மகாராஜாவை பழி வாங்கிறதுக்கு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிடும். கடைசியில் மகாராஜாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. மகாராஜா வர லேட் ஆயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க மூணு பேரும் வெளியே போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் கிடப்பான். அதுக்கு பிறகு மகாராஜா வருவான் அவன் பொண்ணை பார்த்து ஆடிக்கிட்டு. அப்படி வர முச்சில் அந்த பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு போலீஸும் ஒரு சைடு வந்து தேடுவாங்க குப்பை தொட்டியை. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த குப்பை தொட்டி சேஞ்ச் பண்ணுறப்பல்லாம் அந்த நல்ல சிவம், அவனும் அந்த போலீஸ் அந்த ரேப் பண்ணவனும் ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அப்போ அவன் வந்து அந்த குப்பை தொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஜில் இருப்பார். அந்த போலீஸ் வந்து எனக்கு இந்த குப்பை தொட்டியை எடுத்தது குப்பை தொட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம், ஆனால் இந்த இதை எடுத்தது யாருங்கிறது ஒத்துக்கிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்க முடிச்சு ஒவ்வொரு ரவுடியாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடியாது போய்மே இந்த குப்பை தொட்டிக்கெலாம் என்னால் இதாக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதில் ஒருத்தர் இருப்பார் அந்த நல்ல சிவங்கிற போலீஸ் சொல்வார், சரி அப்போ நானே நடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்வார். அவர் நினைப்பார் குப்பை தொட்டிக்கு. அதுக்கு பிறகு மகாராஜாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நடிக்கிறதுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போச்சில் அவர் வந்து அவரோட மகளை எப்படி கொண்டாங்களோ அதெல்லாம் அப்படி இது ரேப் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி காட்டுவார். அதை வச்சு மகாராஜா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே டைமில் அந்த போலீஸும் ஆல்ரெடி இந்த நல்ல சிவம் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்ல சிவத்தை கொல்றதுக்கு மகாராஜாவோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அந்த நல்ல சிவங்கிறவரன்னு ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டுருவார். அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட நிலைமையை பார்த்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிடி டீச்சர், அதுக்கு பிறகு அந்த மகாராஜாவோட சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு தாத்தா, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மகாராஜா வந்து அடுத்த ஒரு அக்யூஸ்ட் தேடுறதுக்கு இது பண்ணுவார். மூணாவது நபர் யார் அப்படிங்கும் போச்சில் அந்த மூணாவது நபர் இது செல்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ செல்வம் வந்து ஒரு பில்டிங்கில் இருப்பார். அப்போ மகாராஜா வந்து அவரை அடிக்கிறதுக்கு போவார். ஆனால் செல்வம் தான் மகாராஜாவை அடிப்பார் அப்படிங்கும் போச்சிலும் செல்வத்துக்கு வந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது மகாராஜா தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் பொண்ணை இப்படி பண்ணனேன் அப்படின்னு சொல்லுவான் செல்வம். அதுக்கு பிறகு மகாராஜா வந்து இவனை அடிப்பான் செல்வத்தம் அடியடி நடித்து. அப்புறம் அந்த கால் ரெண்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் மகாராஜா. அதுக்கு பிறகு மகாராஜாவோட பொண்ணு ஜோதி வருவா. ஜோதி வந்து அப்பானா அந்த ஆள்கிட்ட பேசணும் அப்படின்பா. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் எதுக்கு என்ன இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவளும் இந்த மாதிரி நாய்களெல்லாம் கடந்து தான் வந்துட்ருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூட அவள் போயிடுவான். அதே டைமில் அந்த பொண்ணு போகிற டைமை பார்த்து அந்த செல்வத்துக்கு அவனோட பொண்ணுக்கு வந்து கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அதே மாதிரி ஜோதிக்கும் இருக்கும். அப்படியே ஜோதிக்கு இருக்கிற தழும்பை பார்த்துட்டு அவன் யோசிப்பான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளும் சொல்லியிருக்கோம், ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க, அப்போ இவங்களும் பார்க்க போனாங்க, அப்போ அந்த டைமில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மூச்சில் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம பொண்ணு தான் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு கூட இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அம்மும் அம்முன்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை மகாராஜா பாப்பா பார்த்துட்டு தெரியாத மாதிரியே அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த செல்வங்கிறவே ரொம்ப அழுவான். அழுதுட்டு அந்த பில்டிங்கில் இருந்து பார்த்துட்டே இருப்பான் அவன் பொண்ணை. அதுக்கு பிறகு அவனே மனசு நொந்து ரொம்ப அதுலேருந்து விழுந்துருவான், விழுந்து இறந்துருவான். அதோட இந்த கதை முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். டாட்டா பை, சீ யூ.